ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இது நம்ம டாப் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து புதுசாக வந்துருக்க அந்த ஏயூஜி கன்னு இருக்குல்ல, ஸோ அந்த கன்னு வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து எப்படின்னா, என்கிட்ட வந்து 25 டிக்கெட் இருக்குது, ஓகேவா? ஸோ 25 டிக்கெட் வந்து, ஸோ நம்ம போன வாட்டி டைமண்ட் ராயில் தான் ஒன்று ஸ்பின் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வந்து 10 போடுறா அதுன்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ மஞ்சள் கலர் பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து எது ஏற்கனவே இருக்க கன்னு போல். ஸோ ஸ்கேனர் கச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்கேஎஸ் வேறு லெவல் எஸ்கேஎஸ். ஸோ அது டபுள் டேமேஜ், ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏயூஜி கன் வந்து 3 வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் என்னடா பண்ணிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்தேன். ஸோ ஒரு விஷயமா வந்தேன். ஸோ அதனால் வந்து நைட் இங்கே தான் தங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து சவுண்ட் நான் கம்மியாக தான் வாய்ஸ் கொடுத்துருவேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா வந்து இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இப்போ டைம் 12 நான் எங்கே போனாலும் ஆளுங்க இருக்கிறானுங்க. எங்கே போய் நின்னாலும் அங்கங்கே ஒருத்தர் தான் இருக்கானுங்க. எங்கே போய் பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக கேண்டீனுக்கு வந்தேன், அங்கே ஒரு இந்திக்காரன் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து தமிழ் தெரியாதா, அதனால சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கன் ஸ்கின் வந்து என்ன பவர்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். என்னடா கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்குன்னா வேறு வழி இல்லைப்பா. கத்தனா பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருங்கெலாம் வெளியே வந்துருவாங்க போல். அதனால் இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரேசி, ஓகேவா? ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரேசி எப்படி இருக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ என் கையில் வச்சுட்டு இருக்க மொபைல் வந்து என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கிறது. இது வந்து சுத்தமாக கேம் விளையாட முடியாது, சரியான லேக் ஆகும், ஓகேவா? ஸோ நான் கேமிங்க்காக வாங்கின மொபைல் வந்து வீட்டிலே வச்சுட்டோன்ட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டல்னால் அங்கங்கே நைட்டில் வச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சரி எங்கன்னா மிஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டோன்ட்டேன். ஸோ இந்த மொபைலில் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன், ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஃப்ரீ ஃபயர் வச்சு தான் வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ சரியான லேக் ஆகும், நான் ஹெட்ஷாட் அடிக்கணும்னே ட்ரை பண்ணல, ஓகேவா? சும்மா நான் போயிட்டு ட்ரைனிங் மோடில் சும்மா கன் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா அடித்தேன். தரமான ஹெட்ஷாட்டு கைஸ், வேறு லெவல் ஹெட்ஷாயிட்டு. ஸோ உங்களுக்கு நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு கூட தெரில, அவ்வளோ பொறுமையாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கேட்குதான்னு சொல்லுங்கள். ஸோ வேறு லெவலில் ஹெட்ஷாட்ன்றது உழுது. இந்த ஸ்கின் வந்து நான் எதுக்காக எடுக்காமல் விட்டேன்னா, ஸோ நம்ம முதல்ல போய் விளையாடி பார்ப்போம். ஸோ ஸ்கின் எப்படி இருக்குன்றதை பார்த்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோடைய கேம் ப்ளே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கன் ஸ்கின் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ போய் விளையாடி பார்த்தேன். ஸோ இந்த வருஷத்தில் விட்டதில் ஸோ தரமான கன் இது தான், ஓகேவா? ஏகேக்கு அப்புறம்னு சொல்ல முடியாது, ஏகே கூட இன்னும் முழுமையாகலை கன்னு. ஸோ அட்டாச்மெண்ட் இன்னும் அந்த லெவலப்லாம் பண்ணணும். பட் இந்த கன்று வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். நான் இந்த மொபைலில் வந்து நான் ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு ரெண்டு சுடு சுடுவோம், ஸோ அப்படியே வீடியோ போடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளெல்லாம், ஏன்னா என்னால் இதில் அடிக்க முடியாது, அந்தளவுக்கு லேக் ஆகும். உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த இடத்துலலாம், உங்களுக்கு அதனால் தெரியாது, ஓகேவா? நான் எங்கேயுமே வந்து எடிட்லாம் பண்ணல, சும்மா இறங்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கங்கே மட்டமாக சாவுவேன், ஏன்னா வந்து அது மாதிரி லேக் அப்படி, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வாடான்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ தரமான ஹெட்டு, நானே எதிர்பார்க்காத ஹெட்டுலாம் விழுது உண்மையிலேயுமே. ஸோ நான் வந்து அந்த மொபைல், வழக்கமாக விளையாடுற மொபைல், ஸோ இப்போ வாங்கினா புது புது மொபைல், அதை வச்சுட்டு இருந்தேன்னா, ஸோ நான் எண்ணி எண்ணி ஹெட்ஷாட் வச்சுருப்பேன். ஸோ வேறு லெவலில் இருந்து இந்த கன்னு. ஸோ கன்னு பார்க்கவே சரியான எஃபெக்டாக இருக்குது. டே இப்படிலாம் பேசாதரா அப்படின்றீங்களா? இது நான் பேசுகிறது அவுட்புட் எப்படி வரும்னே எனக்கு தெரியல. ஸோ நான் பேசிட்டு அது வாய்ஸ் கேட்கலன்னா திருப்பி நான் எங்கன்னா போயிட்டு வரமோ, உட்காந்து சத்தமாக கத்தி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே தான் போனோம் போல. அங்கே செக்யூரிட்டிலாம் இருக்காங்களே, வெளியிட மாட்டாங்களே. சரி ஓகே. ஸோ ஓகே கானே. ஸோ இதுதான், அப்புறம் வந்து பாருங்கள். ஸோ இந்த கன் ஸ்கின் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து ஏஜி அக்கா ஆகா, ஓகே? ஸோ இதோ ஒன்று, அதோடைய நார்மல் டேமேஜ் என்னமோ அதுதான் கொடுக்குது, ஓகேவா? நார்மல் டேமேஜ் என்ன வருது, 31 வருது இப்போ பாடி டேமேஜ். ஸோ ஹெட்ஷாட் 176. ஸோ இந்த ஒரு ஒன்று வருது. ஸோ அதுதான் நார்மல் டேமேஜ்ன்றது கொடுக்குது. பட் ஹெட்ஷாட்டு நீங்கள் எய்ம் பண்ணவே தேவையில்ல, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியில் போயிட்டு, பாடியிலேருந்து தலைக்கு போயிட்டு, ஸோ சராசரன்னு இறங்கி விட்டுருது. ஸோ அந்த மாதிரி இருக்குது ஹெட்ஷாட்டு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மொபைல் வந்து நல்லா பெருசாக இருக்கும், 6.9 இன்ச்சு. ஸோ இது ரொம்ப சின்ன டிஸ்பிளே, ரொம்ப சின்னதில் 6 இன்ச்சு, ஓகேவா? ஸோ என்னன்னா கை திடீர்னு இதில் தான் விளையாடிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில், பட் இப்போ எனக்கு கை போக மாட்டேது சுத்தமாக. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் ஒரு சரியான லேக், அதில் சரியான ஸ்மூத்தாக விளையாடி, இதில் சரியான லேகாக விளையாடும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, ஸோ அதுக்கு கமெண்ட் வந்துட்டே நூ பூனுக்கு அடுத்த இல்லடா எவனா தோண்டிகிட்டு போகிறீங்களா டே சொல்கிறவங்கன்னு சொல்கிறேங்க. ஸோ ஏன்னா வந்து, ஏன்னா இந்த மாதிரி சும்மா ஹெட்ஷாட் நின்று அடிக்கலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அது வந்து இந்த மொபைலே எழுதுணும் போது அந்த மொபைல்லாம் ஸோ வேறு லெவலில் விழுணும். ஸோ நான் இந்த கன்று நான் வீட்டுக்கு போயிட்டு சரியான முறையில் ட்ரை பண்ணி, ஐயோ இந்திக்கார வரை குறுக்குறணும் பார்க்குறாடி, என்னடா அவன் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானு. நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா, அங்கேருந்து நடந்து வரும்போது அப்படியே காதில் ஃபோன் வச்சுனே வந்துட்டேன். ஸோ யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இங்கே வந்துட்டு கைன் மாஸ்டர் ஆன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, வீடியோன்னு வந்துடுச்சு. ஸோ வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ற மாதிரி
வெள்ளைக்கார மட்டும் தான் வேலை செய்வேனான்னு நம்மளும் வேலை செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் 12 மணிக்கு உங்களுக்காக. ஓகேவா கைஸ்? ஸோ நம்ம பசங்களாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணி அந்த ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ புதுசாக பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் புதுசாக பார்ப்பீங்க தெரியல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோதாங்க கைஸ், வந்து சும்மா கேம் ப்ளே பண்ணி காட்டிட்டுருக்கேன். ஸோ இது கேம் ப்ளேவே கிடையாது, இது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கே விளையாடும் போதே சொன்னா ஆச்சுன்னா நான் விளையாடிட்டு இருந்த சவுண்டு கேட்டுருந்தது, பக்கத்தில் இருந்தோ திரும்பி பார்த்தாரு, அடா யாரா இவனுங்க நைட்டில் வந்து இது இந்த ஃப்ரீஃபயரில் ஃப்ரீஃபயரோ பப்ஜி அவர் என்ன நினச்சாரோன்னு தெரில. ஸோ எல்லோருமே நினச்சிருப்பார் போல், என்னடா ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்து வச்சுருக்காங்க, இவன் நம்ம ஃப்ரீஃபயர் விளையாடிட்டுருக்கான்னு நினச்சிருப்பார் போல். நீ என்னென்ன நினச்சிக்க தலைவா, நான் வந்து கடமை கண்ணாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 5வது ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் கூட இல்லை, அப்படியே நடந்தே வரேன். நடந்து வரேன் படி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகி போச்சு, அந்தளவுக்கு அது சுற்று ரொம்ப. ஸோ இறங்கி வந்துட்டேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மேலே போயிடுவேன், மேலே போயிட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வீடியோ போட்டுரும். ஓகேவா? ஸோ இதான் இதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஷூட் இதுதான் நடக்கும். ஸோ ஓகேவா கைஸ்? இந்த கேம்ல வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு சுடும்போது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த கன்று நான் பர்மனெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் மேரேஜ் அதான் வெப்பன் ட்ரையல் வச்செல்லாம் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஏன்னா ஏயூஜிக்கு வந்து அவ்வளோ கன்று ஸ்கின் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஒரு அக்யூரசி ஸ்கின் கொடுத்தா பூயா அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஓகேவா? ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். இந்த நான் எந்த கன்று வந்தாலும் குறை சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கே வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. இருந்தாலும் டேமேஜில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாலும் ஒரு மிட் ரேஞ்சுக்கு அடிக்கும்ன்றது நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரைனிங் மோடில் நம்மளாம் அதை வச்சு பார்க்க முடியாது, ஏன்னா ரேங்க்லாம் போனால் தான் தெரியும். ஸோ அதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வகையில் ஸோ ஷார்ட் ரேஞ்சில் ஒரு மிட் ரேஞ்சில் இந்த கன்று வேறு லெவலில் இருக்குது, லாங் ரேஞ்சில் மீடியமாக இருக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அந்த MP40 மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைட்லி நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கன்று நல்லா இருக்கு. நான் சும்மா அப்படியே இது கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்ருக்கேன், அதனால் சாவறதுக்கு இவரெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. சரி ஓகே. ஸோ இந்த மொபைலில் நான் இதை பண்ணதே பெரிய விஷயம். ஐயோ மனசாட்சியெல்லாம் மடிக்கிறானுங்களே. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து முடிய போகுது, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. எல்லோரும் என்னையும் பார்க்குற மாதிரி இருக்கா, எனக்கு யாருமே இல்லை, ஆனால் சைடில் நடக்கிற சத்தம்லாம் கேட்குது. கொரோனா பேஷண்ட்டு காவியாக இருக்குமோ இப்படி ஏதோ ஒன்று அந்த இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன் அந்த சைடு. சரி இங்கே தான் இடம் காலியாக இருக்குது, இப்போ உட்காரலான்னு பார்த்தா தம்பி அது கொரோனா வார்டு பண்ணுறானுங்க. அடப்பா அவங்களே யாரானுங்க சரின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து எழுச்சி பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 10K ரீச் பண்ணால் இன்னொரு 800 சப்ஸ்கிரைபர் வேணுமா? ஸோ நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரத்துக்கே ஒரு வாரம் ஆகிடும் போலியே, நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த ரீச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அந்த 1 வீக்கில் இது கடைசி வீடியோவாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா ஸோ சீக்கிரம் வந்துடுறேன். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் தான் முடிய போகுது நீட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் எடுத்து வச்சுட்டேன், அது எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தான் ஸோ வீடியோ வந்து போயிட்டு இருந்தது. ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிச்சு கேஸ். ஸோ வந்து என்ன மன்னிச்சிருங்க. ஸோ எதுக்குடான்னு கேட்டால் முக்கியமான விஷயத்துக்கு சொல்ல மாந்துட்டேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பு, நான் வாட்ஸ்அப் குரூப்பாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டு லிங்க்கை கொடுக்குறேன், 1 நிமிஷம்தான். ஸோ 100 மெசேஜ் தனியாகவே, ப்ரோ எப்படி இருக்கீங்க பண்ணலாம், ஸோ 100 மெசேஜ் யாருக்கு ரீப்ளை பண்ணுறேன்னே தெரில. ஸோ அதை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன், அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியாது, அதனால தான் அந்த குரூப்பை டிசபிள் பண்ணிட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் எந்த போனதெல்லாம் மன்னிச்சிருங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.